குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் சில பேருக்கு போதவே மாட்டேங்குது. அவங்களே அதை ஃபீல் பண்ணி வேற சொல்லுவாங்க. எவ்வளோ வேணால் சம்பாதிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் பத்தவே மாட்டேங்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? பிரச்சனை சம்பாத்தியத்தில் கிடையாது. பிரச்சனை இருக்கிறது எங்கே அப்படின்னா, உங்களோட மனசில் தான் பிரச்சனையே இருக்குது. நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்களோட வருமானத்தை கிடையாது, நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்களோட மனசை தான். நீங்கள் இதை உங்களோட மனசை, உங்களோட பழக்கத்தை, உங்களோட ஹேபிட்டை நீங்கள் மாற்றிட்டீங்கனாவே எல்லாம் ஒரு சீரமைப்புக்கு வந்துவிடும். நீங்கள் எந்த இடத்த போய் கை வைக்கிறீங்க தப்பானா, போய் உங்களோட சம்பாத்தியத்தில் போய் கை வைக்கிறீங்க. எப்போ உங்கள் மனசு தப்பாக இருக்கோ, நீங்கள் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கமிட்மெண்ட் இருக்குன்னா, 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு நிலமை வந்தாலும் 1 லட்சம் ரூபாய்க்கு கமிட்மெண்ட்டை நீங்கள் பின்னாடியே கொண்டு வந்துடுவீங்க. நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பின்னாடியே 1 கோடி ரூபாய்க்கு பின்னாடியே கமிட்மெண்ட் ஓடி வந்துடும். ஏன் அப்படின்னா, பிரச்சனை பணத்தில் கிடையாது, உங்களோட மைண்டில் தான் இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஆசைகளை ரொம்ப அதிகமாக வச்சுக்கிட்டு 30 நாளைக்கு வந்து ஒரு 3000 ரூபா சம்பாதிப்பீங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அந்த 3000 ரூபா உங்கள் கையில் இப்போ இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய 3000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி 1000 ரூபாய்க்குள்ளே தான் நான் செலவு பண்ணணுன்றதில் ஸ்ட்ராங்காக இருந்து, ஆசைகள் உங்களை எப்படி இழுத்துட்டு போனாலும் அதுக்கெல்லாம் அடிமை ஆகாமல், அதுக்கெல்லாம் அடிபணியாமல் ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக பிளான் போட்டு 1000 ரூபாய்க்குள்ளே தான் நான் செலவு பண்ணுவேன், மீதி 2000 ரூபாயில் என்னுடைய வளர்ச்சியை நோக்கி நான் 1000 ரூபாய் என்னோடய கனவுகளை நோக்கி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அது எனக்கு மறுபடியும் வருமானத்தை தரணும், மீதி 1000 ரூபாய் நான் சேமிக்க போகிறேன் என்னோடய ஃப்யூச்சருக்கு தேவைன்னு நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பிரின்சிபலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா, நிச்சயமாக அது உங்களுக்கு கமிட்மெண்ட் ப்ரெஷரை கொண்டு வந்து விடவே விடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 3000 ரூபா சம்பாதிக்கும் போதே உங்கள் மைண்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, 3000 ரூபா வரப்போகுதுன்ற அந்த ஒரு ஷேடோ பேலன்ஸ் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு, உங்களையே அறியாமல் எங்கேயாவது சாப்பிட போகிறீங்க அப்படின்னா 3000 ரூபா வரப்போகுது, 10 ரூபாயில் சாப்பிட்றத விட்டுட்டு படார்னு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவோன்னு சாப்பிட்ருவீங்க. நான் சாப்பிட்றத குறைச்சிக்கங்கன்னு நான் சொல்ல வரல, உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சம்பாத்தியத்தை தாண்டி உங்களோட செலவுகள் போயிட்டே தான் இருக்கும். 50 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க, ஏதோ ஒரு பொருள் மெட்டீரியல் வாங்க போகிறீங்க அப்படின்னா 3000 ரூபா இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்டில் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களையே அறியாமல் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு அசால்ட்டாக தேவையற்ற பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கிடுவீங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவனே அப்படி தான் உங்கள் தலையில் சில பொருட்களை கட்டணும்னு பார்ப்பான். ஏன்னா அவன் சேல்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கான், சேல்ஸ் பண்ணால் தான் அவனுக்கு கமிஷன், அவனுக்கு வருமானம், அப்போ அந்த வேலையை தான் அவன் பார்ப்பான். நீங்கள் அந்த புரிதலோடு நீங்கள் தெளிவாக இந்த உலகத்தை திருத்தணும்னு நீங்கள் போகலன்னா கூட, அட்லீஸ்ட் உங்களை நீங்கள் சேஃப் பண்ணிக்கிறக்குண்டான சேஃப்கார்டை நீங்கள் போட்டுட்டு தானே ஆகணும். இது புரியாமல் மனிதன் என்ன பண்ணுறான், பத்த மாட்டேங்குது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி வருமானத்தை பெருகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கானே தவிர, ஆனால் நம்ம பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத உணராமல், அந்த அக்செப்டன்ஸுக்கு வராமல், மனசை மாற்றிக்காமல் மறுபடியும் போய் ஏகப்பட்ட ட்ராப்பில் சிக்கிறான். இந்த மாதிரியான மென்டாலிட்டியில் நீங்கள் போனீங்கன்னா 100 கோடி ரூபா உங்கள் கையில் கொடுத்தாலும் பத்தாது. 100 கோடி மட்டும் இல்லை, அந்த பூமி மொத்தத்தையும் உங்கள் பேரில் பட்டா போட்டு கொடுத்தா கூட இன்னும் பத்த மாட்டேங்குது எனக்கு, செவ்வாய் கிரகம் என்ன வேலை, வாங்க அங்கே போவோம் அப்படின்ட்டு நீங்கள் அடுத்து கூப்பிடுவீங்க. செவ்வாய் கிரகம் மொத்தத்தையும் உங்கள் பேரில் பட்டா போட்டு கொடுத்தா கூட, இந்த நெப்டியூன் ப்ளூட்டோன்றாங்களே அங்கே போய் பார்ப்போம், அங்கே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குன்றாங்க, அங்கே இடம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க அங்கே போவோம் அப்படின்றீங்க நீங்கள். அப்போது இந்த மைண்டு பாருங்கள், கொடுத்தா வேணும் பத்தலைன்னு போயிட்டே தான் இருக்கும். மாற்ற வேண்டியது உங்கள் மைண்டை தான் முதல்ல மாற்றணும். இவ்வளோதான் என் வருமானம், இவ்வளோதான் சம்பாதிச்சிட்ருக்கேன், இந்த சம்பாத்தியத்துக்குள்ளே இவ்வளோ எனக்கு செலவுகள் இருக்குது, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் இவ்வளோ கமிட்மெண்ட் இழுத்து விட்டேன், வேறு வழியே இல்லாமல் சில வருடங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு இந்த கமிட்மெண்ட்டெல்லாம் அடைச்சி விட்டுட்டு, அதுக்கடுத்து இனிமேல் கடனே வாங்க மாட்டேன், கடன் பிரச்சனைக்குள்ளேயே போக மாட்டேன், கமிட்மெண்ட் ப்ரெஷருக்குள்ளேயே போக மாட்டேன், வருமானத்திற்கு தகுந்தவாறு என் குடும்பத்தை நடத்துவேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்து, அந்த உறுதிமொழிக்கு தகுந்தவாறு நீங்கள் நடக்கும் வரையில் நீங்கள் எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் பத்தவே பத்தாது. இதுதான் இந்த சம்பாத்தியத்தை மீறி செலவு செய்வதில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் துயரமான விஷயம். இதை புரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு சராசரி மனிதனின் தலையாய கடமை.